ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, வாரிசு படத்துக்கு எப்படி டிக்கெட் புக் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். அது புக் மை ஷோ ஆப்பில். ஸோ நீங்கள் புக் மை ஷோ ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேவா? ஓப்பன் பண்ணிட்டு லாகின் மட்டும் பண்ணணும். உங்கள் இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் போட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு விஷயம், மேலே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த ஏரியாவோ அந்த ஏரியா போட்டுக்கோங்க. நான் கோயம்புத்தூர், கோயம்புத்தூரில் தான் இருக்குது. நீங்கள் மேபி சென்னை, மதுரை, ஸோ எந்த ஏரியாவாக இருந்தாலும் நீங்கள் இங்கே மேலே சர்ச்சில் கொடுக்கும். சர்ச்சில் போய்ட்டு அடித்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். செலக்ட் பண்ணோன்னே கீழே இந்த மாதிரி வந்தீங்கன்னா ரெக்கமெண்டட் மூவிஸ்னு சொல்லி இருக்கும். இந்த ரெக்கமெண்டட் மூவிஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்க படம்லாம் வரும். வாரிசு, துணிவு, அவதார். ஓகே. இதில் வாரிசை செலக்ட் பண்ணுங்கள். வாரிசு செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜில் வந்து இருப்பீங்க. இதில் கீழே புக் டிக்கெட்ஸ் இருக்கும். புக் டிக்கெட்ஸ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்துடுவீங்க. ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே 11 ஜனவரி வந்துடுவோம். ஏன்னா இடையில் இருக்க டேட்ஸ்லாம் இப்போ வராது. ஏன்னா ரிலீஸிங் டேட்டே 11ங்கிறப்போ அதான் ஃபஸ்ட்டு டேட்டு. இன்கேஸ் நம்ம மற்ற மூவி புக் பண்ணுறோன்னா இன்றைக்கி டேட்டே வந்துடும். 8ஆம் தேதினா 8ஆம் தேதி காட்டும். பட் இது ரிலீஸே 11 நாள் அன்றைக்கி வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எந்தெந்த தேட்டர்ஸில் ஓடுமோ அது எல்லாமே இங்கே நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க வரிசையாக. முருகன் சினிமாஸ், கோவை சாந்தி காம்ப்ளெக்ஸ், கேஜி, ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாங்காக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து டிக்கெட்டே இல்லைன்னு அர்த்தம். முருகன் சினிமாஸ் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும், துடியலூரில். இதில் பார்த்தீங்கன்னா 300 ஓடுது, 300 ஃபில் ஆயிடுச்சு, ஃபுல் பிளாங்க். அடுத்து கோவை சாந்தி காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் டைமிங் காட்டுதா, அப்படின்னா கொஞ்சம் சீட்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. ஓகேவா? அந்த மாதிரி கொஞ்சம் சீட்ஸ் தான் இருக்குது, டக்குன் போய் ஃபில் பண்ணுங்கன்னு அர்த்தம். க்ரீனாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய டிக்கெட் இருக்குது. ஓகேவா? கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, நம்ம புக் பண்ணிக்கலாம். அர்த்தம் வந்து க்ரீனு. ஆரஞ்சுனா பாதி ஃபில் ஆயிடுச்சு. ஓகே. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய தேட்டர்ஸ் இருக்கும். இன்னும் ஒரு சில தேட்டர்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணணும். மால்ஸ்லாம் இன்னும் வரல, உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். ஃபன் மால், ப்ரூக் ஃபீல்ஸு, ப்ரோசோன்லாம் இன்னும் அப்டேட் ஆகலை. சீக்கிரத்தில் அப்டேட் ஆயிரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எந்த தேட்டர் வேணுமோ அந்த தேட்டரை கிளிக் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா டைமிங் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த ஷோக்கு வேணுமோ அந்த ஷோக்கு டைமிங்கை கிளிக் பண்ணணும். நான் சங்கீதா காம்ப்ளெக்ஸ் சோமனூரில் இருக்கா, அதுக்கு நான் புக் பண்ண போகிறேன். ஓகே. எக்ஸாம்பிளுக்காண்டி என்ன டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 10:35. ஸோ ஓகே, 10:35னா 10:35 கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த ஷோ போகிறீங்களோ அந்த டைமிங்கை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி மெசேஜ் வரும். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னே சீட்டை செலக்ட் பண்ணணும். எத்தனை சீட் வேணுமோ சொல்லிடுங்க. நான் 2 சீட் கொடுக்குறேன். கீழே பார்த்தீங்கன்னா ரேட் கொடுத்துருப்பாங்க. எலைட்டு, கோல்டு, சில்வரு, 190, 170, 170. செலக்ட் சீட்ஸ் கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சீட்ஸ் நம்ம ஸ்க்ரீனில் வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் இருக்கும். இதில் ரொம்ப டல்லாக இருக்கும் ஒரு கலரில், ஒரு நம்பர்ஸ்லாம் 5, 6, 7 அந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் என்னாச்சுன்னா ஆல்ரெடி ஃபில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரியா? பச்சை கலரில் இருக்கிறத நம்ம புக் பண்ணிக்கலாம். அண்டு எல்லோ கலரில் இருக்கிறத புக் பண்ணிக்கலாம். கீழே ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் கீழே கொடுத்துருப்பாங்க. சோல்டுன்னா பிளாங்க், அவைலபிள்னா க்ரீன் கலராக இருக்கும். செலக்டடு பச்சை கலரில் காட்டும். பெஸ்ட்டு செல்லர்லாம் வந்து எல்லோ. இந்த எல்லோவெல்லாம் பெஸ்ட்டு செல்லராமா. நீங்கள் உங்களுக்கு சென்ட்ராக வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை கார்னர் சீட் வேணாலும் எடுத்துக்கலாம். கார்னர்னால் கார்னரில் இருக்கிறத தொட்டுக்குங்க. ரெண்டு சைடு இந்த மாதிரி ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் பண்ணி எந்த நம்பர் வேணுமோ எடுத்துக்கோங்க. ஓகேவா? நான் பார்த்தீங்கன்னா கோல்டில் 9, 10 எடுக்க போகிறேன். அதான் எனக்கு சென்டராக தெரியுது. ஓகே. 9 and 10. ஓகே, 9, 10 செலக்ட் பண்ணிட்டேனா. செலக்ட் பண்ண இந்த மாதிரி பச்சை கலரில் வரும், ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். சென்டரில் 9 and 10 எடுத்துட்டேனா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அமௌண்ட் காட்டுவாங்க, 340 ரூபீஸ் 2 சீட்டு. பே கிளிக் பண்ணிடுங்க. பே கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேஜ். ஓகே. ஸோ கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் போட சொல்கிறாங்க, நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே. போட்டு அப்டேட் டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், இமெயில் அண்ட் ஃபோன் நம்பர். நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் பேமெண்ட் ஸ்க்ரீன். இங்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட் அமௌண்ட்டு, கன்வீனியன்ஸ் ஃபீஸ் 51 ரூபீஸ் போட்டிருக்காங்க. ஒரு டொனேஷன் கேட்டிருக்காங்க புக்கர்ஸ் மைலுக்கு, அது ரிமூவ் கொடுத்துருங்க. 2 ரூபா அது ரிமூவ் ஆயிரும். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சூஸ் பேமெண்ட் மெத்தடு. இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் பே, இல்லை மற்ற யூபிஐ வேணால் நீங்கள் கிளிக் பண்ணி யூபிஐக்குள்ளே போனீங்கன்னா ஃபோன்பே, கூகுள் பே, பிஹெச்ஐஎம், உங்கள் மொபைலில் என்னென்ன வச்சுருக்கீங்களோ அந்த மோடில் பண்ணிக்கலாம். அடுத்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டுனாலும் பண்ணிக்கிங்க. மோர் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் போனோம்னா மொபைல் வேலெட்டு, நெட் பேங்கிங்கு எல்லாமே இருக்குது. நான் கூகுள் பேனால் கூகுள் பே கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஆப் ஓப்பன் ஆயிரும். எவ்வளோ பேமெண்ட்டோ பின்னை கொடுத்து சென்ட் கொடுத்தீங்கன்னா பணம் சென்ட் ஆயிரும். 391 ரூபீஸ் எனக்கு கீழே பார்த்தாலே தெரியும். இப்போ நான் பே கீழே கிளிக் பண்ணால் கூகுள் பே போயிடும். பணத்தை அனுப்பிட்டிங்கன்னா உங்கள் டிக்கெட் புக் ஆயிரும். டிக்கெட் எப்படி எங்கே எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மெயின் ஸ்க்ரீன் ஹோம் பேஜில் இருப்பீங்கல்ல, மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த ஸ்க்ரீன் தான் ஹோமு. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டிக்கெட்ஸ் இந்த பேஜில் எடுத்துக்கலாம். ஆஃபர்ஸ் அண்ட் மோர் இருக்கும், டிக்கெட் இருக்கும். டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா டிக்கெட் இங்கே வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா கடைசி பட்டன் ப்ரொஃபைல் இருக்கும், ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி அதில் யுவர் ஆர்டர்ஸ்னு இருக்கும். அந்த யுவர் ஆர்டர்ஸ்க்குள்ளே போயிட்டு கூட உங்களோட டிக்கெட்டை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை காட்டினாலே போதும் தியேட்டர்ஸில். ஸோ ரொம்ப சிம்பிள் டிக்கெட் புக் பண்ணுறது.
இதில் எது டவுட் இருக்குது அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.